ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எப்போ போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா? என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன சேலாக இருக்குன்றதை காமிச்சுட்டு கிளம்புறது தான் இந்த வியாபாரம், எங்களோட இதோட நிகழ்ச்சியே ஸ்டாக் வீடியோ, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போனது, அதான்டா அது கழிச்சுட்டா அப்படியா, இன்றைக்கி கணக்கு பார்த்துக்காப்படியா, ஓகே சரி பாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் இப்போ நம்ம எடுத்து இப்போ இந்த ஸ்டாக் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் 256 GB. ஆக்சுவலாக இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா சரியாக நம்பல. ஸோ நான் ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்தது, போன வருஷம் நான் வாங்கி கொடுத்தேன், புதுசாக வாங்கி கொடுத்தேன். அவருக்கு வாங்கி கொடுத்தது புதுசு, நான் எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் வச்சுருக்காரு அவர். ஸோ இங்கே பாரு, இப்போ ஓப்பன் பண்ண பார்க்குறேன், பேட்ரி பர்சன்டேஜ் மட்டும்தான் கம்மியாயிருக்கு. அப்படியே இல்லைன்னா நார்மல் பேட்ரி பர்சன்டேஜ் தான். அதை காட்டு, பேட்ரி பர்சன்டேஜை காட்டு. ஸோ பேட்ரி பர்சன்டேஜ் 86 இருக்குது, அதாவது ஐஃபோனில் 12 ப்ரோ மேக்ஸு. ஸோ இது வரைக்கும் அவர் வந்து ஜென்யூனாக வச்சுருக்காப்புல. ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு டாக்டர், அவர் ஸோ MBBS டாக்டரு. ஸோ இந்த இதுக்காண்டி, அதாவது நரம்பியல் பிரச்சனைக்காண்டி உள்ள டாக்டர், சூப்பர் டாக்டர் அவர். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி அவருக்கு, சரிங்களா? அவருக்கு வாங்கி கொடுத்த ஃபோன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நாங்கள் வேறு ஃபோன் ஐஃபோன் 13 தானே வாங்கி கொடுத்தோம். இப்போ வாங்கினோமே நம்ம, என்ன அது மீறாங்க, ஐஃபோன் 13 தானே, ஐஃபோன் 13, அதான் 512 GB நாங்கள் வாங்கி கொடுத்து அவருக்கு இதை எடுத்துக்கிட்டோம், நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 256 GB, செம்ம தெளிவாக இருக்குது பஸ். ஸோ ஒரு எப்படி எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்துருக்காப்பா பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நீட் கண்டிஷனாக இருக்குது, வாரண்டி இருக்க வாய்ப்பு இல்லை தான், ஏன்னா வாரண்டி வந்து நம்ம வாரண்டி எதிர்பார்க்க முடியாது, வாரண்டி முடிஞ்சிச்சு, 1 இயர்கிட்ட இருக்கும், 1 இயருக்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தெளிவாக கொடுத்துட்டாப்புல. நாங்கள் கொடுத்தப்போ புதுசாக கொடுத்தோம், அதாவது 99% பேட்ரி ஹெல்த்தோடு கொடுத்தோம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 86% பேட்ரி ஹெல்த்து, 256 GB இன்பில்டு. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கணும்னா இப்படி ஒரு மொபைலை வாங்கணும், ஒரு 12 ப்ரோ நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி பீஸு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு மொபைலை வாங்கும்போது எப்படி வாங்குறோன்றது தான் முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த மொபைலை வந்து தாராளமாக கண்ண மூடிட்டு எடுக்கலாம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற விலை 49,500 ரூபா, கரெக்டா? 49,500 ரூபா, 59,500. ஆமாம், வித் பாக்ஸு, கேபிள். கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கேபிள் 1000 ரூபா சொல்கிறாங்கங்க பஜாரில். ஒரிஜினல் கேபிள், அந்த மொபைல்லேருந்து எடுத்து தர கேபிள் வந்து 1000 ரூபா. ஸோ அந்த கேபிள் அப்படியே இருக்குது, நாங்கள் கொடுத்த கேபிள் தான், அப்படியே ஒன்று அப்படியே தான் வச்சுருக்காரு அவர். ஸோ அவர் ஒரு கேபிள் வச்சுருந்தாரு, அதில் தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரஃப்யூஸ்லாம் இல்லைன்ட்டாரு. ஸோ அது மாதிரி கேபிளோடு இருக்குது. ஸோ இதோட விலை வந்து நம்ம சொல்லிட்டோம், அதாவது ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு, 256 GB பேட்ரி ஹெல்த்து, 87, ஒரு கிராச் டென்ட்டு எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பர் கலரு. ஸோ இது வாங்கலாம், நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம், நான் சொன்னேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வாங்கிக்கங்க. சில விஷயங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பேக் வாங்கி தான் பேசுகிறோம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கலாம். 12 ப்ரோ மேக்ஸு 49,500 ரூபா, 49,500, சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரியா? தம்பி, இதை வந்து கொஞ்சம் நேரம் மெனு ஓப்பன் பண்ணு, மெனு ஓப்பன் பண்ணாதனால நான் அப்புறம் போடல. இப்போ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்க்கணும், இந்த மாடல், இந்த மாடல் வந்து சூப்பர் மாடல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே வந்து சியா, என்ன சி, 5C தானே இது, ஐஃபோன் 5C சொல்லிட்டு சின்னதாக இருக்கும். இப்போ வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஒரு சுண்ணாம்பு அடிக்கிறவன், ஒரு கொத்தனார் வேலை, ஒரு கார்பெண்டர் வேலை, அவருக்கெல்லாம் இந்த ஃபோனை வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் பாட்டுக்கு அடி அடின்னு அடிச்சு கீழே தூக்கி போட்டு மேலே தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பாப்ல, ஃபோன் ஒன்றுமே ஆகாது, அது பாட்டு கிடக்கும் அது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் 2800 ரூபா. ஸோ 3000 சொல்லலாம். சரி, பீஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது. சரி, பார்த்து சொல்லிட்டேன், வாயில் தவறிச்சு, 2800 ரூபா தான், வாங்கிக்கோங்க, 2800 ரூபாய்க்கு தரேன். இதோட ஜிபி சொல்லிடுறேன், 16 வருமா 8 வருமான்னு தெரியல, இனி ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். ஆமாம், 16 GB, 16 GB இன்பில்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், மூணாவதா
ஐஃபோன் இது சோனி சோனி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க, அது சோனினாலே வேறு லெவலு. ஸோ அந்த மொபைல் அடிச்சிக்க மொபைலே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், சோனியை வளர விடாமல் பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஸோ அது எல்லாம் அரசியல் தான், அதெல்லாம் மேல்மட்ட அரசியல்னு சொல்லுவாங்களே. தொழிலில் யா இந்நேரம் தான் வரணுன்றது, அதுலேயும் ஃப்ராடு தனம் தான், அதெல்லாம் வந்து நம்ம பேசணும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா சோனி சோனியில் வந்து இது என்ன மாடல் தம்பி, உள்ளே போயிட்டு மாடல் நம்பரை பார்ப்பா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4GB RAM, 4GB RAM இருக்குது, 32GB இன்பில்டாக இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு அட்ஜஸ்டம் தான், 3000 ரூபாய்க்கு தரேன், 3000க்கு தரேன். ஸோ இது வாங்குறவங்களுக்கு 3000 ரூபாய்க்கு நான் தரேன் இந்த மொபைலை. சோனி எக்ஸாக்ட் மாடல் நம்பர் சொல்லி எனக்கு, மாடல் நம்பர் தெரியல, மாடலில் போட்டுப்பார். எக்ஸாக்ட் 3 ஏதோ ஒன்று வரும், ஆனால் சூப்பர் மாடல் இது. ஃப்ரெண்டில் கூட 4G தான், நான் 4G ஜியோ சிம் கூட வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ஜியோ வேலை செய்யலப்பா, இது வேலை செய்யாதா? சோனி எக்ஸ், சோனி எக்ஸ்பீரியா XA1ஆ? XA1, சோனி எக்ஸ்பீரியா XA1 ஆண்ட்ராய்ட் மூது 3000 ரூபாய்க்கு தரேன். 4GB RAM, இது ராம்ல வந்து பாத்தீங்கன்னா 4GB RAM. தம்பி இந்த செக் பண்ணிட்டாப்ல, 4GB இல்ல, 3GB. ஏய் இது 4GB RAM, அவர் சொல்லி கொடுத்தது எனக்கு, செக் பண்ணிக்க, 4GB RAM சொல்லியே கொடுத்தாரு அவரு. சரியா, 4GB RAM, 32GB இன்பில்ட், 32 தான ஸ்டோரேஜ். எவ்வளோ ஸ்டோரேஜ் எவ்வளோப்பா பாருங்க, அதான் பார்க்குறேன் ஸ்டோரேஜ் பாரு, நான் அதுக்குள்ளே அடுத்ததுக்கு போயிடறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சோனி வந்து 3000 ரூபா, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாஸ், இதில் வந்து கவனம் தான் முக்கியம். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான மொபைலு, பட் ஆனால் கோடு விழுந்துருச்சு. ஸோ இது மூணு கோடு விழுந்துருச்சு. எட்ஜ் ஸ்க்ரீனு இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் X60 Pro, விவோ X60 Pro 12GB RAM, 256 ராமுடா, அது கிடையாது ராமு, நீ வேற ராம் இல்லை, ஜிபியா? ஜிபி எவ்வளோ? 32 ஏய் நீ வேற படா, நீ ஒழுங்காக செக் பண்ணிட்டு சொல்லுப்பா, நீ வேற இல்லாட்டி வைப்பா விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன். 32GB வரும்ப்பா, அது எப்படிப்பா 2GB வச்சு? ஒரு பேசிக் ஃபோனில் கூட 2GB வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் X60 Pro. இப்போ நான் நேற்று கூட ஒன்று போட்டேன், X80 Pro போட்டிருந்தேன், இது வந்து X60 Pro. X60 போட்டிருந்தேன், 19000 ரூபா என்னமோ போட்டிருந்தோம், 18500 ரூபா, 19000 ரூபா போட்டிருந்தோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட 8128 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12256. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குங்க, இதோட விலை ரொம்ப கம்மி தான். நான் கொடுக்குற விலை 9000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். டிஸ்பிளேலாம் ஒரிஜினலு, எதுவுமே மாற்றலை, கொள்ளலை, சர்வீஸ் போல. 12GB RAM, 256GB இன்பில்டு, கொஞ்சம் பாருங்கள், 12GB RAM, 256GB இன்பில்டு. வேறு எந்த இடத்துலையும் டென்ட்டு கிராச் இல்லை. மொபைலில் வந்து நீங்கள் இன்னும் அடி அட்டின்னு அடிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு பாக்ஸ் வந்து வெளியூரில் இருக்குது. ஸோ அதோடய ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பியிருக்காரு ஒரு கஸ்டமரு, வெளியூரில் இருக்குது. இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஷோரூமில் கொண்டு போய் காமிச்சு கூட இதை மாற்றலாம். நாங்களே விவோ ஒன்று மாற்றுறோம், அப்படி தான் X70 Pro ஒன்று மாற்றுறோம். அது பாக்ஸ்லாம் இருந்துச்சு, சார்ஜர்லாம் இருந்துச்சு. ஸோ அது அந்த ஷோரூமில் போயிட்டு பேசி ஒரு 3000 ரூபா என்னமோ செலவு பண்ணோம். ஸோ மாற்றிட்டோன்னா, ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணால் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் வெறும் மும்பையில் இருக்குல்ல, அதனால் அது சந்தேகம் தான். ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஷோரூமில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா பேசி பாருங்கள். சரியா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9000 தரோம், 12GB RAM, 256 இதோட ப்ரைஸ் அந்த விலை வருது. சரியா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1+9R. ஸோ 9R கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒன்று போட்டிருந்தோம், 24500 ரூபா, 24000. தம்பி இது பவுச்சை மட்டும் ஊற்றுருப்பா, 24500க்கு முந்தா நாளே 1+9R போட்டிருந்தோம். இதுவும் அதே மாதிரி தான், கோடு விழுந்துருக்கு, 3 கோடு. ஸோ வயிற்றுச்சல்ல, வாங்கி வாங்கி கோடு விழுந்துட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்கப்பாவும், இது மாதிரி வந்து தான் விற்க வேண்டியிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 9000 ரூபீஸ் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12GB RAM, 256GB இன்பில்டு. இங்கே பாருங்கள், 12GB RAM, 256GB இன்பில்டு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 9000க்கு கொடுத்துட்றேன். சரியா, உங்களுக்கு யாருக்காக வாங்கணுன்னா பாருங்கள். ஸோ இப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன புதுசாக போடணும், இந்த இங்கே ஒரு ஃபோன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா
எவ்வளோ பசங்க? ஏழாயிரம் குறைச்சாவா? ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி கொடுத்துருக்காப்புல. இல்லைண்ணா, போர்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் போல இருக்கு. போர்டு மட்டும் டிஸ்பிளே காலி. அப்படிதானே, எயிட் இது டிஸ்பிளே காலி. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயும் பேக் டோரும் போயிடுச்சு, போர்டு மட்டும்தான் நல்லாயிருக்கு. இது உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அதிகம் தான் பசிக்கலாம். எயிட்லாம் அதிகம் தான், நான் விற்கக்கூடாது தானே உங்களுக்கு. இதோட விலை வந்து 7500. இது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன, அவ்வளவுதானா? இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இது 4th generation. இது ஒன்று ஒன்று விற்றுட்டேன்ப்பா, இன்றைக்கி தான் விற்று. அது இதே மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது இந்த கீபேட் ஒர்க் ஆகாது அதானப்பா, இன்றைக்கி தான் விற்றோம் அதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே லெனோவா லேப்டாப் தான். இதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஐஃபை 4th generation தானப்பா, சூப்பராக இருக்கா அது. பஸ் இப்போ தான் எடுத்தோம். அந்த கஸ்டமரு வந்து பார்த்துட்டு எப்படி விற்காம இருக்குன்னு ஆச்சரியப்படுறது. எல்லாமே நல்லா இருக்கு. என்ன பேட்டரி பேக்கப் கிடையாது, அதுதான் மெயின். இருக்குண்ணா எப்படிப்பா? இப்போ இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டோமே, இந்த ஆஃப் ஆக போகுது பாரு. எங்கே ஆஃப் ஆக போகுது? அப்படியா, ஆஃப் ஆகாதா? ஆஃப் ஆகாதுண்ணா. இது முதலே சொல்லிருக்கலாம் மேடம், பேட்டரியை போய் நம்ம தேவையில்லாம போற சொல்லி. அது இல்லைண்ணா, நீங்க போட்டீங்க. சரி விடு. ஐஃபை 4th generation. பிரைட்டை கூட்டு. பிரைட் என்னாச்சு? ஐஃபை 4th generation. மெமரி வந்து 8GB RAM. SSD வந்து 256GB SSD. SSD வேற போட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து 1TB போட்டிருக்காங்க. அதாவது 1000GB இல்லை, 500GB. ஐயோ சாரி பஸ், 500GB ஹார்ட் டிஸ்க்கு, 256GB SSD போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் நார்மலாக எப்போ, என்விடியா கிராஃபிக்ஸ் போட்டிருக்காங்களா? என்விடியா கிராஃபிக்ஸ் வேற போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7500 தரங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் சரி 13-16 ரூபா கம்மியில் வாங்கவே விட மாட்டாங்க. ஒன்றுங்க, இதில் வந்து இந்த ஒரு இது இருக்கும், அது காணும். அது ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணி, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணி திறக்கலாம், மூடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 7500. சரியா, அப்புறம் வேற என்ன? அது இருக்கு ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இருக்குது. இது வந்து 32500 சொல்கிறாப்பில் 8128 வேலைக்கு வந்து ஒன்லி மொபைல். இது அது ஏதாவது போகும்போது தெரில. ஸோ இது வந்து வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 34000 34000. இது வந்து பார்த்தீங்கன்னா 12GB RAM, 256GB. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜர் கிடையாது, பாக்ஸு மொபைலு. பின்னாடி பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கேன். 12GB RAM, 256GB. இதோட விலை எவ்வளோ சொன்னேன்னா, இது திரும்பவும் சொல்லிடுறேன், அதான் 34000 ரைட்டா? 34000 தானே, 34000. 34000. ஸோ 34000 உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க. ஸோ இது ஒரு கஸ்டமரு 500 போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு, எப்போ தான் வாங்குவாருன்னு தெரில. இது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 8000 சொல்லி கொடுத்தா, 7500 சொல்லி கொடுத்துருக்காரு. பட் ஆனால் அவரோட ஐக்ளோடை ரிமூவ் பண்ண முடியல. ஐக்ளோடா அது என்னன்னு தெரில, ஐக்ளோட தானே இதில் ஐக்ளோடு போட்டு வச்சுருக்காப்ல. ஆனால் நீங்கள் அதை தவிர்த்து வேறு ஜிமெயில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் ஐடியில் இருக்கும் அது, அதுவும் தேவையில்லை தான். அது உண்மையில் அது வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8200. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மொபைல் தான், 5G மொபைலு. ஸோ 8000 எவ்வளோ சொன்னோம் இது? ஏப்பா ஆமாம்மா, 8200 தான் இது. ஆக்சுவலாக வந்து 5G மொபைலுங்க இது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. 8128 இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்காது. 5G யார் சார் உங்களுக்கு கம்மியாக தரப்போகிறோம்? அந்த இடத்துல ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அந்த இந்த இடத்துல டிஸ்பிளேல வந்து ஒரு பிளாக் பாயிண்ட் விழுந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது டெவலப் ஆகுமான்னு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி அது அப்படியே இருக்குமான்னு தெரியாது. இப்போ நம்ம கடையிலேயே பார்த்தீங்கன்னா 4 நாள் இருக்குமா இது? 4-5 நாளாக இருக்குல்ல இந்த கிளாஸு. ஸோ 4-5 நாளாக இருக்குது, அப்படியே தான் இருக்குது, இந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா 8200. இது வந்து பார்த்தீங்கன்னா 11X ஐஃபோன் இது எம்ஐயில் 11X இருக்கு பாருங்கள். 14500 சொன்னாப்பில் 14000 பேசி முடிச்சிடலாம்.
யாருக்காவது ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. இது சார்ஜர்லாம் இருக்குது, இதுவும் 5G மொபைல் தான். 5G மொபைல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் இந்த பேக்ரவுண்ட் ஷேடோ இல்லை, டிஸ்பிளேல டே மாற்றலை, காம்போ கிம்போ மாற்றலை, சர்வீஸ் போல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த காம்போ நாங்கள் இந்த வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஜார்லேயே பார்த்தீங்கன்னா 70% மொபைல் வந்து காம்போ மாற்றி ரிப்பேர் போய் ஃபால் டிபிஸு இதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணி தான் பழசுப்பட்டா விற்றுட்டு இருந்தாங்க கடைகளில். எல்லா கடையிலையும் அப்படி தானேப்பா விற்றுட்டு இருந்தாங்க, எல்லா கடையிலுமே அப்படி தாங்க விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே இப்போ மாறிடுச்சு தெரியுமா, டிஸ்பிளே போனதை எவனுமே வாங்குறது இல்லை, காம்போ மாற்றினாலும் அது வேணான்ற 1.5 வருஷம் ஆகுது மாதிரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடித்தளம் போட்டிருக்கோம், இது சும்மா இல்லை. நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு மாற்றங்களை உருவாக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல விஷயம் கையில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அதிகப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து இந்த வியாபாரம் ஆரம்பித்து இந்த யூடியூப் சேனலில் போட்டதுலேருந்து அந்த காம்போ சேஞ்சுன்ற மேட்ரே போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து மறைமுகமாக நாங்களும் ஒரு காரணம் தான், ஏன்னா நாங்கள் விளக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒவ்வொன்றும். ஸோ எப்படி இருந்தாலும் எங்கள் வீடியோஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு இப்போ 31,000 பேர் சப்ஸ்கிரைபர்னு வைங்களேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 பேர் பார்த்துருப்பாங்களடா, யார் மூலியமாவது பார்த்துருப்பாங்க. ஸோ 50,000 பேர் 100,000 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அப்படியே வந்து பரவணும் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது வியாபாரிங்க மத்தியில் அப்படியே பரவிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக நம்ம கடையில் இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் ஆகும் பார்த்துக்கலாம். இது ஒன்று அப்புறமா வேறு என்ன, இது என்னது, இது வந்து இதுதான் லாக்கு, அதுவாக லாக் ஆகிட்டு இருக்குது, அப்படியே விட்ருங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இது வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு 3 சொல்கிறாங்க, ஃபோல்டு 3 தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256 GB இன்பில்டு. ஸோ இதோட விலை வந்து நம்ம 46,000 தான் போட்டிருக்கோம். இப்போ கஸ்டமரும் அவ்வளோதான் சொன்னது. துபாய் பீஸ் இது, இதை ஓப்பன் பண்ணுப்பா. ஆனால் கொஞ்சம் நேரம் எவ்வளோ காசு மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுத்து விட்றேன். ஆ ரைட், ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது, இந்த புள்ளிலாம் வந்து கண்ணுக்கே தெரியாது. நார்மலாக இப்போ எவனாவது நமக்கு கடைக்கு வராங்கன்னா அவங்க சொல்லாமல் விற்றா வாங்கிட்டு போயிடுவாங்க, அவங்களும் ஒரேன்னு பார்க்க முடியாது. இது ஒரு 6 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ இல்லை எவனோ கஸ்டமர் சொன்னதான், அப்போ இந்த இடத்துல புள்ளி மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தெரிஞ்சதை சொல்கிறோம், தெரியாததை நம்மளால் தவிர்க்க முடியல. ஏன்னா எல்லாத்தையும் நம்மளும் கடந்து போவதானே பார்ப்போம். இது இந்த வியாபாரம் மட்டும்தான் எங்களுக்கு முழு வேலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எங்களுக்கு பல வேலைகள் இருக்குது. அதில் இது ஒன்று26,000 ரூபா. எத்தனாவது ஜென்ரேஷனு கேமிங் லேப்டாப்பு G3. ஸோ இதோட விலை 26,000 ரூபா. மேலே உள்ள ஏசர் லேப்டாப் வந்து ரைசான் 5, அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி 1 மாதம் கூட ஆகலை, அப்படியே சேல்ஸுக்கு வந்தது புதுசு. 20 நாள் ஆன பீஸு பில்லு, இப்போ நம்ம கடையில் 4 நாள் ஆச்சு. ஸோ இப்போ கூட ஒரு கஸ்டமர் இதை பார்த்துட்டு வேலை பேசிட்டு தான் போனார். ஸோ நாளைக்கு வரேன்ருக்காரு, சப்போஸ் நாளைக்கு முடிகிறதுக்கு வேறு வாய்ப்பு இருக்குது. அது வந்து HP-ல வந்து என்ன மாடல் பாது, விட்டல்னு ஒரு லேப்டாப்பு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது எவ்வளோ சொல்லுவோம், அது 42,000 ரூபா. ஓகே, 42,000 ரூபா. ஸோ இதோட அவ்வளோதான், முடிச்சிருவோம். இந்த லேப்டாப்பில் இது வந்து ஒருத்தர் வாங்கிட்டார், இது என்ன வாங்கிட்டாருன்னா ஃபுல் அமௌண்ட் வரல, ஒரு வாய் வார்த்தையாக பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லினோவா டேபு P11 Pro. அவர் பேசினாலே நாங்கள் அவங்க கொடுத்துருவோம், ஏன்னா அந்த மாதிரி கஸ்டமரு சரியா. அவர் பேசிட்டாலே அது வாங்கின மாதிரி தான் சரிங்களா, அவர் வாங்கிக்கிறேன்ட்டார், அதனால் அது முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 10,500 ரூபா சொன்னோம், இது ஒன்றும் விற்கலை. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டில் போட்டிருப்போம், இதெல்லாம் கடைசியாக போட்டது தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கடை எனக்கு நல்லா தெரியும். இப்போ இதில் போட்டதில் 1, 2, 3 இந்த 12 Pro இதெல்லாம் விற்றுறோம். இன்னைக்கு போட்டது ஸ்டார்டிங்கில் போட்ட பார்த்திங்களா, அதை எல்லாமே விற்றுறோம். ஸோ இதோட இந்த ஸ்டாக் வீடியோவை முடிச்சுக்கிறேன், ஏன்னா நாங்களும் கிளம்பணும் சரிங்களா, டைம் ஆயிடுச்சு.